இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். காங்க்ரீட்டில் வந்து கிராக்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிராக்ஸ் வந்து அரௌண்ட் லைக் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராக்ஸ் இருக்குது. நம்ம மெஜாரிட்டி வந்து நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா அதில் என்னமாரி கிராக்ஸ்க்கு வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றது, அதாவது செவுத்தில் இருக்க கிராக்ஸு, வால் கிராக்ஸு அண்ட் அதெல்லாம் கூட அவ்வளோ ஒரு சீரியஸான விஷயம் கிடையாது. வெரஸ் நீங்கள் ஸ்லாபில் இருக்க கிராக்ஸ் வந்து கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னா வந்து ஹோல் பில்டிங்களோட இன்டெகிரிட்டியே வந்து உங்களுக்கு இஷ்யூவாக இருக்கும். இந்த சென்ஸ் வந்து ஏன்னா எவ்ரி திங் ஸ்டாண்ட்ஸ் ஆன் யூர் ஃபவுண்டேஷன். ஸோ அந்த ஃபவுண்டேஷனில் ஒரு ஃப்ளோர் ஸ்லாப்ல இருக்கிற கிராக்ஸ் வந்து இட்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பில்டிங். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காங்க்ரீட்னா என்ன அப்படின்னா வந்து காங்க்ரீட்டு சிமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சிமெண்ட் வந்து ஒரு பாண்டிங் ஏஜென்ட். ஸோ அது மட்டும் சேர்ந்து வந்து நீங்கள் ஒரு பில்டிங் வந்து கட்ட முடியாது. அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மிக்சர்ஸ் வேணும், ஒரு சாலிடிஃபை ஆகி ஒரு ஒரு ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்கு, ஒரு சாலிட் சப்ஸ்டன்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம காங்க்ரீட் மிக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். காங்க்ரீட்ன்றது ஆக்சுவலி காங்க்ரீட் மிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து ஃபியூ எலிமெண்ட்ஸை ஜாயின் பண்ணி சேர்ந்து வந்து டுகெதர் தான் வந்து இட்ஸ் கால் காங்க்ரீட். ஸோ காங்க்ரீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு ரேஷியோ இருக்கும், 1:2:4 இல்லைனா 1:2:3 அதுக்கப்புறம் 0.5. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து ஒரு 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 லெட்ஸ் சே நீங்கள் வந்து 1% வந்து நீங்கள் சிமெண்ட் போடுறீங்க அப்படின்னா வந்து 2% வந்து நீங்கள் சாண்ட் வைக்கணும். ஸோ இந்த சென்ஸ் 2 பாகம், நாட் பர்சன்டேஜ், 2 பாகம் வந்து சாண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 3 பாகம் இல்லைன்னா 4 பாகம் வந்து கோர்ஸ் அக்ரிகேட்ஸ் அப்படின்வாங்க, இல்லைன்னா கிராவல் அப்படின்வாங்க, ஜல்லி அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 பாகம் வந்து தண்ணி, ரெகுலர் அன்ட்ரீட்டட் வாட்டர். ஸோ இதுதான் வந்து ஒரு காங்க்ரீட் மிக்ஸ். ஸோ இதை போட்டு நம்ம வந்து ஒரு மிக்சரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காங்க்ரீட் வந்து நம்ம லே பண்ணுவோம். அண்ட் இந்த காங்க்ரீட் லே பண்ணுறோம், லே பண்ணதுக்கப்புறம் க்யூரிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா க்யூரிங் வந்து 28 நாள் அந்தமாதிரி ரொம்ப நாள் இருக்கும். இப்போ வர காங்க்ரீட்ஸ்லாம் வந்து தேர் ஹேவிங் பிட் மோர் அடிட்டிவ்ஸ்லாம் இருக்குது, கெமிக்கல் அடிட்டிவ்ஸ்லாம். ஸோ அதனால் அந்த க்யூரிங் டைம் அப்படின்றது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கிரேட் ஆஃப் த காங்க்ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காங்க்ரீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 33, 44, 54 அந்தமாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிரேடும் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற காங்க்ரீட் வந்து குயிக் செட் காங்க்ரீட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸில் செட் ஆகிடும். வெரஸ் வந்து இப்போ ஒரு ஹை கிரேட் காங்க்ரீட்டு நீங்கள் இந்த பிரிட்ஜஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ அந்தமாதிரி சில காங்க்ரீட்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த செட்டிங் டைம் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முக்காவாசி வந்து க்யூரிங் டைம் அப்படின்றது வந்து காங்க்ரீட்டில் என்ன அப்படின்னா வந்து நம்ம இந்த கலவை அப்படின்றது நம்ம இந்த சிமெண்ட்டு, ஜல்லி, மண், தண்ணி எல்லாத்தையும் போட்டு கலந்து போட்டுடுறோம். இதில் வந்து ஒரு மாய்ஸ்சர் இருக்கும் அந்த காங்க்ரீட் வந்து அந்த ஸ்ட்ரென்த்து கெயின் பண்ணுறதுக்காக. ஒரு காங்க்ரீட்டோட டிப்பிக்கல் ஸ்ட்ரென்த் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2000 to 5000 PSI, அதாவது பவுண்ட் ஸ்ட்ரென்த் பர் இன்ச். ஸோ ஒரு இன்ச்சில் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஒரு காங்க்ரீட்டால் தாங்க முடியும் அப்படின்றது தான் வந்து காங்க்ரீட்டோட ஸ்ட்ரென்த்து. ஸோ அதை கெயின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த க்யூரிங் பீரியட் வந்து தேவை. க்யூரிங் பேரில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஒரு 7 to 14 டிபெண்ட்ஸ் ஆன் த கிரேட் வந்து நம்ம காங்க்ரீட் மேலே வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து அந்த காங்க்ரீட்டால் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து ரிட்டைன் பண்ண முடியும். 6 types ஆஃப் கிராக்ஸ், டிப்பிக்கல் கிராக்ஸ் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிக்ஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து சூப்பர்ஃபிஷியல் கிராக்ஸ் மட்டும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சூப்பர்ஃபிஷியல்னா உங்களுக்கு வந்து ஸ்லாபோட டெப்த் வரைக்கும் ஃபுல்லாக வந்து கிராக்ஸ் இருக்காது, ஜஸ்ட் மேலே இருக்கிற லேயரில் மட்டும்தான் வந்து அந்த கிராக்ஸ் இருக்கும். அண்ட் ஸ்பைடர் கிராக்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராக்ஸ் வந்து முக்காசி இது எல்லாமே ஹேர்லைன் கிராக்ஸ் மாதிரி தான். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் இன்டெப்த், ஒரு ஃபுல் ஆன் ஸ்லாப் கிராக் கிடையாது. ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ முக்காவசி என்னென்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பிளாஸ்டிக் ஷ்ரிங்கிங் அப்படின்றது. அதாவது காங்க்ரீட் வந்து நீங்கள் இருக்கும், ஒன்று வந்து எலாஸ்டிக் ஸ்டேட்டில் இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கலவையை நீங்கள் வந்து போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழகுழன்னு இருக்கும். ஸோ வந்து எலாஸ்டிக் ஸ்டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் ஸ்டேட் போகும். அந்த ஸ்டேட்டை வந்து கொஞ்சம் அது ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், பட் நம்ம விசிபிளாக வந்து காங்க்ரீட் வளையிற அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, விச் இஸ் லைக் அப்போ தான் வந்து செட்டில் ஆக போகுது. நெக்ஸ்ட் வந்து ஹார்டன் ஸ்டேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேட் தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் ஸ்டேட். ஸோ இப்போ பிளாஸ்டிக் ஸ்டேட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த கிராக்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிராக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிளாஸ்டிக் ஷ்ரிங்கிங் அப்படின்றது. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து நம்ம காங்க்ரீட் வந்து லே பண்ணதுக்கப்புறம் லே பண்ணுறப்ப வந்து அந்த 1:2:4 இல்லைனா 3 அதுக்கப்புறம் 0.5 அந்த ரேஷியோவில் போடுறப்ப தண்ணி நிறையா போட்டுட்டோம் அப்படின்னா வந்து பிளாஸ்டிக் ஷ்ரிங்கிங் அப்படின்றது ஒன்று நடக்கும். ஸோ அது என்னென்னா காங்க்ரீட் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்பே நிறைய தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்டீங்க
அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் ஷ்ரிங்கிங் அப்படின்ற ஒரு ஒரு இது நடக்கும். அது என்னன்னு ஜென்ரலாக நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா வந்து இந்த கார்னர்ஸ்லாம் பார்ப்பீங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து காங்கிரீட் வந்து ஒரு சுற்றி ஒரு நடுவில் வந்து ஒரு பைப் போகுது, ஸோ அந்தமாரி கார்னர் சர்க்கிள் கார்னர்ஸ் அந்த இடத்துலாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு டிஃப்ரென்ஷியலாக வந்து அது எக்ஸ்பேண்ட் ஆகும். காங்கிரீட் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து ஹீட்னால எக்ஸ்பேண்ட் ஆகும், அப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் ஷ்ரிங்கிங் கிராக்ஸ் இருக்கும். ஸோ அதோட ரீசன் வந்து கலவையில் வந்து தண்ணி நிறையா இருக்குது. ஸோ தட் இஸ் ஒன் ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பேன்ஷன் கிராக்ஸ். ஸோ எக்ஸ்பேன்ஷன் கிராக்ஸ் என்ன அப்படின்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லாப் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஸ்லாப் இருக்குது, இங்கே ஒரு ஸ்லாப் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பாஞ்ச் மாரி ஒரு மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒரு காங்கிரீட் ஸ்லாப் வந்து இன்னொரு காங்கிரீட் ஸ்லாபை வந்து டச் பண்ணுறப்ப டச் பண்ணுறப்ப இதோட இதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகும், இது எக்ஸ்பேண்ட் ஆகும். பட் அட் த சேம் டைம் என்னென்னா இந்த மெட்டீரியல் வந்து இட்ஸ் ஹார்டன் மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் ஹார்டன் மெட்டீரியல். ஸோ அது இந்த மெட்டீரியல் வந்து இங்கே இதுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒன்று இது இல்லைனா இது வந்து கிராக் ஆகும். ஏன்னா ரெண்டுமே வந்து பிரிட்டிலான மெட்டீரியல், ரெண்டுமே ஹார்டன் சர்ஃபஸஸ். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஸ்பாஞ்சஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படின்னா இந்த காங்கிரீட் வந்து இங்கே எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு இங்கே ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு மேலே வந்து ஓவர்லாப் ஆகிற அளவுக்கு கேப்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் வந்து கிராக்ஸ் வந்து நடக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்ஸ்பேன்ஷன் கிராக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹீவிங். ஹீவிங் என்ன அப்படின்னா வந்து இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து செட் ஆஃப் ஒரு கோல்டு வெதர் மாதிரி இருக்குது. இதே ஒரு டூ டேஸ் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வெதர் வந்து பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. ஸோ இதுமாதிரி டிஃப்ரெண்ட் வெதர் கண்டிஷன்ஸில் வந்து அப்படின்னா வந்து காங்கிரீட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் ஆஃப் சாயில் ஒரு சப் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அந்த சர்ஃபேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் கான்ட்ராக்ட் ஆகும். அந்தமாதிரி இருக்கிறப்ப மேலே இருக்க காங்கிரீட்டை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதை அஃபெக்ட் பண்ணுறப்ப வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஹீவிங் கிராக்ஸ் அப்படின்ட்டு ஒன்று வரும். ஸோ அது பேசிக்லி வந்து காங்கிரீட் வந்து எக்ஸ்பேன்ஷன் நடக்கிற இடத்துல, இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே வந்து சாயில் வந்து மீட் பண்ணுது. ஸோ இப்போ இதுக்கு கீழே வந்து சாயில் இருக்குது, பட் இந்த காங்கிரீட்டோட லோடு வந்து கீழே இருக்க சாயிலில் தான் போகும். ஸோ அப்படி போகிறப்ப அந்த இடத்துல சாயில் வந்து ஈவனாக சப்போர்ட் பண்ணல, ஹீவிங் கிராக்ஸ் வரும். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் கிராக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து செட்டிலிங் கிராக்ஸ். ஸோ செட்டிலிங் கிராக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ காங்கிரீட் வந்து செட்டில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல போட்டாச்சு அண்ட் இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா கீழே வந்து நம்ம கிரவுண்டெல்லாம் காம்பாக்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா வந்து டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த சென்ஸ் வந்து இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பீம் இருக்குது, ஒரு காலம் இருக்குது, இதுலேருந்து லோடு கீழே போகுது. அதேமாரி இந்த சைடு வந்து ஒரு காலம் இருக்குது, லோடு கீழே போகுது. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு லோடுமே இல்லை. ஸோ இப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல நிறைய ஃபோர்ஸ் இருக்கும் அண்ட் அதேமாரி இந்த இடத்துல நிறைய ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் இருக்காது. லெட்ஸ் சே இப்போ இதில் வந்து ஒரு காலம் இல்லை அப்படின்ற சுச்சுவேஷனில், ஸோ இப்போ ஃபோர்ஸ் இங்கே மட்டும் நிறையா இருக்கும், இந்த சைடு வந்து ஃபோர்ஸே இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து காங்கிரீட் கீழே போகும், இந்த இடத்துல வந்து மேலே வரும். ஸோ இப்போ அது ஒரு பிரிட்டிலான எலிமெண்ட், ஒரு சீசா மாரி இப்படிலாம் ஆடிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து கிராக்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட். ஜென்ரலாக டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட் தான் வந்து நீங்கள் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கிராக்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஸ்லாப் லெவல் கிராக்ஸ் இருக்கும், இட் இஸ் டேஞ்சரஸ். ஸோ அதுவும் இல்லாமல் கீழே வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காக வந்து சாயில் வந்து ஸ்ட்ரிங்க் ஆகக்கூடாது, சாயில் வந்து சாக் ஆகக்கூடாது. அதாவது இந்த காங்கிரீட் வந்து நம்ம போட்டிருக்கோம், இந்த இடத்துல வந்து மண் ஃபுல்லாக நம்ம எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, இந்த இடத்துல வந்து மண் எல்லாமே காம்பாக்ட் பண்ணியாச்சு. இப்போ நடுவில் இந்த இடத்துல வந்து மண் மட்டும் எரோட் ஆகுது, இல்லை வந்து ஒரு குழியாக போகுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வெயிட் கொடுக்குறப்ப காங்கிரீட் அப்படியே உடஞ்சிரும். ஸோ அந்தமாரி முன்னாடி நல்லா சாலிடாக வந்து மண்ணை வந்து செட்டில் பண்ணணும், காம்பாக்ட் பண்ணிடணும். காம்பாக்ட் பண்ணிவிட்டு கன்சால்டேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து காங்கிரீட் பண்ணும். ஸோ இது வந்து டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட்னால வர ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஓவர்லோடிங். ஸோ ஓவர்லோடிங் வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸில் பெரிய ப்ராப்ளம் இல்லை, பட் கமர்ஷியல் பில்டிங்ஸில் வந்து நம்ம இந்த கமர்ஷியல் பில்டிங்ஸ் கிரேடும் நல்லாயிருக்கும். ஸோ இட்ஸ் லைக் ஹெவி லோடு வந்து எடுத்துக்க முடியும். பட் மெயின் ரீசன் வந்து காங்கிரீட்டில் வந்து லெட்ஸே நீங்கள் ஒரு ஸ்லாப் வச்சுருக்கீங்க அண்ட் திடீர்னு வந்து ஒரு இடத்துல வந்து எக்கச்சக்கமாக லோடு கொடுக்குறீங்க, அதாவது காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த் வந்து மேக்ஸிமம் 5000 PSI. ஸோ அது ரெசிடென்ஷியல் ஸ்டாண்டர்டாக போடுற ஒரு காங்கிரீட். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் அதுக்கு மேலே வந்து எக்ஸஸாக ஒரு லோடு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா லோடு வரும், விச் இஸ் நாட் மென்ட் டு டேக் இட். அந்த காங்கிரீட்டோட ஸ்ட்ரென்த்துக்கு அவ்வளோ லோடு எடுத்துக்கணும் அப்படின்ற மாரி அது இட்ஸ் நாட் மேட் டு டூ இட். ஸோ அப்போ வந்து கிராக்ஸ் வரும். அண்ட் ஸோ இது வந்து ஓவர்லோடிங் கிராக்ஸ், விச் இஸ் நார்மல். நம்ம தேவைக்கு அதிகமாக வந்து கிராக்ஸ் வச்சுருந்தோம், லோடு வச்சுருந்தோம்னா இது நடக்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரீமெச்சூர் ட்ரைங்.
ஸோ ப்ரீமெச்சூர் ட்ரையிங் வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்ப்பீங்க. இது வந்து இருக்கிறதுலே ஒரி லெஸ் கிராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாமே ப்ரீமெச்சூர் கிராக்ஸ், இதெல்லாமே ஸ்பைடர் கிராக்ஸ் அப்படின்வாங்க, இல்லைனா ஹேர்லைன் இல்லைனா சூப்பர்ஃபிஷியல் கிராக்ஸ் அப்படின்வாங்க. ஸோ இந்தமாரி கிராக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு அவசியம் கிடையாது. மேலே நீங்கள் டைல்ஸ் போடுறீங்க அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. வேறஸ் நீங்கள் வந்து இப்போ ஒரு இப்போ நம்ம கராஜுக்கு பெயிண்ட் அடித்தமாரி நீங்கள் பெயிண்ட்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணுறது பெட்டர். இல்லைனா உங்களோட பெயிண்ட் சர்ஃபேஸ் மேலே அந்த கிராக்ஸ் வந்து தெரியும், அண்ட் பெயிண்ட் சர்ஃபேஸ் வந்து அந்த கிராக்ஸில் ஒழியாட்டி பீல் ஆகிட்டு வரும். ஸோ அந்தமாரி இருக்கிறதுனால இதை ஃபிக்ஸ் பண்ணுறது பெட்டர். பட் இப்போ டைல்ஸ் போடுறீங்க அப்படின்னா இது வந்து ஃபிக்ஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்லாபுக்கு உள்ளார இருக்காது, மேலே மட்டும்தான் இருக்கும், மேலே இருக்க டாப் சர்ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும். ஓகே, அண்ட் இது இல்லாமல் சாக்கெட் அப்படின்வாங்க. சாக்கெட் என்ன என்னென்னா காங்க்ரீட் வந்து லெங்த்தியாக இருக்குது, இப்போ வந்து ஒரு 3 மீட்டர்ஸ் 2 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஒரே சர்ஃபேஸாக வச்சுருந்தீங்கன்னா காங்க்ரீட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது, ஸோ உடைய ஆரம்பிக்கும், கிராக்ஸ் வர ஆரம்பிக்கும். அண்ட் ஈவன் இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, ஸோ அதோடய ரூட்ஸ் இருக்குது, ஸோ அது உள்ளார வந்தாலும் காங்க்ரீட்ஸ் வந்து கிராக் ஆகும். ஸோ சாக்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து காங்க்ரீட் வந்து 2 டிஃப்ரெண்ட் போர்ஷனாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சாக்கெட் இருக்குது, ஸோ இது ஒரு ஸ்லாபாக இருக்கும், இது ஒரு ஸ்லாபாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரீஜன் இருக்கும். சாக்கெட்ஸ் வந்து மினிமம் வந்து 3 mm இருக்கணும். ஸோ டிபெண்ட்ஸ், நீங்கள் சாக்கெட்னே ஆக்சுவலி வந்து எல்லா காங்க்ரீட்டஸுமே பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்லாபு அண்ட் இது ஒரு ஸ்லாபு, ஸோ அதுக்கு நடுவில் வந்து ஒரு சாக்கெட் பண்ணியிருக்கு. ஓ, இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராக்ஸ். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். கிராக்ஸ்லாம் வந்து அது பார்த்திங்கன்னா அது மேலே வந்து ஒரு கோட்டிங் போட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா இதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா வந்து இட்ஸ் அ சார்ட் ஆஃப் லைக் லிக்விட் நெயில் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே. இது வித் அ ஹார்ட்னர் நம்ம மிக்ஸ் பண்ணி இந்தமாரி கிராக்ஸில் வந்து போட்டுட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இந்த கிராக்ஸ் இருக்காது. அது மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெயிண்ட் வழியாட்டி வந்து அந்த கிராக்ஸ் வராது, தெரியாது. ஸோ ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் இருக்கும். ஸோ தட்ஸ் அ மெயின் திங். ஸோ இது முடித்தாச்சு. ஓகே, ஸோ இது ஒரு மிக்சிங் கப்பு. இது இது வந்து ப்ரொபோர்ஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கிளைமேட். இப்போ வந்து வார்மர் கிளைமேட்ஸ்க்கு அப்படின்னா வந்து இந்த ஃபில்லர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் நிறையா போடணும், அண்ட் கோல்டர் கிளைமேட்ஸ்னால் கம்மியாக போடணும். ஸோ ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன் பார்க்குறது பால் கோவம் மட்டும் இருக்கும், 2 ஸ்பூன் 3 4 5 ஓகே. ஸோ 5 ஸ்பூன்ஸ் போட்டிருக்கோம். இது ஹார்ட்னிங் ஏஜென்ட் இது. அண்ட் இப்போ வந்து ஃபில்லர் போடணும். அண்ட் இது எல்லாமே பயங்கர பாய்சனஸ். அண்ட் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் ஒரு க்ளோஸ்ட் ரூமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃப்யூம்ஸ் ரொம்ப நேரம் இருந்தீங்கன்னா ப்ரீத் பண்ண டிஃபிகல்ட்டி இருக்கும். இப்போ நான் இமீடியட்டாக கலெக்டிட்டு வெளியில் எடுத்துகிட்டு போயிடுவேன். அதனால் முக்கால்வாசியும் வந்து இன்டோர்ஸில் ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. ஓகே, ஸோ இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணுவோம். அதை மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு கிராக்ஸில் அப்ளை பண்ணுவோம். அது முடிச்சதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் வீல் செய்த ரிசல்ட்ஸ் இங்கே. ஓகே,
ஸோ இது செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 10-20 மினிட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளார குயிக்காக அப்ளை பண்ணணும். நீங்கள் அதை அப்படியே சிசல் பண்ணிடணும். சிசல்னால் அது நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வழிக்கிற மாதிரி வழிச்சிடணும். ஸோ அந்த கேப்ஸில் வந்து ஃபில்லர்ஸ் போயிடும். இதான் நம்ம ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ண ஏரியா. ஸோ நான் காமிச்ச ஏரியா அது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பெயிண்ட் கோட்டிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிராக்ஸ் இருந்ததுக்கான ஒரு தடமே இல்லை. அண்டு ஒருவேளை அந்த ஃபிக்ஸிங் நம்ம பண்ணல, சின்ன கிராக் ஃபிக்ஸிங் பண்ணல அப்படின்னா வந்து இந்நேரத்துக்கு நீங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு கிராக்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ தட்ஸ் அ திங். ஸோ இதுக்கு வந்து நான் டெமோவில் காமிச்சது ஸ்பூனில் காமிச்சதுன்னா அதை நிறைய எடுத்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த இது வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ இதேமாரி வந்து நீங்கள் ஃபில்லிங் பிளேட் இருக்குது, சிசல் இருக்கும் இல்லைனா ஃபில்லிங் பிளேட் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக அழகாக அப்படி வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணிங்க அப்படின்னா வந்து எக்ஸஸாக இருக்கிற ஃபில்லர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வேறு எங்கேயாவது அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி நான் பண்ணேன் அப்படின்னா வந்து அதில் வந்து ஃபுல்லாக நான் சின்ன ஸ்பூன் வச்சு நான் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் மெட்டீரியல் வந்து நல்லா தாராளமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிசல் வச்சு வடித்தேன். ஸோ தட் குயிக்காக வேலை முடிஞ்சிடும் அப்படின்றதுனால. ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் ஃபினிஷ் இருக்குது, அண்ட் தட்ஸ் பிகாஸ் ஆஃப் டூயிங் தி காங்க்ரீட் ஃபில்லிங்ஸ். தேங்க்ஸ், சீயர்ஸ்.